திரு மனுஷ் ஒரு அறிக்கைக்கு ஒரு பக்கம் விளக்கம் கொடுக்கணும் மாமர சொல்லியில் அதற்கான தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இது ஒரு பக்கம் பெரிய ஃபாண்ட்ல இருக்கு இது நார்மலா கடைசி போட்டோம்னா அதுதான் அதுதான் நார்மலா போட்டா அரை பக்கம் தான் வரும் அது ஆனா போடல ஒரு பக்கம் போட்டு நிறைய போட்டோ அதெல்லாம் போட்டு நீங்க வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் தான் அது இன்னொன்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க அது அது உரிமையோடு சுட்டலா சகிப்பின்மையா அப்படின்னு சகிப்பின்மைன்றலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அவர் உரிமையோடு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு நாங்கள் உரிமையோடு அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறது வந்துட்டு இதில் சகிப்பின்மைங்கிறது எங்கேயும் வந்துச்சு வந்துட்டு அது கூட ரொம்ப லாஜிக்கலாக அந்த அறிக்கையில் ஒரு அரசு என்று வருகிற போது வேறு வழி இல்லாமல் எத்தகைய நிர்பந்தத்தில் இதை பற்றி நாங்கள் பலமுறை விளக்கம் கொடுத்துட்டோம் எந்த சூழலில் வந்து இந்த மின்கட்டண உயர்வு பண்ண வேண்டியது இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திரும்ப விரிவாத பற்றி சொல்கிறேன் அதோடு இல்லாமல் கம்பேர் பண்ணி அதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க இப்போ நூறு யூனிட் வரைக்கும் மின்சாரம் தமிழ்நாட்டில் இப்போவும் எந்த கட்டண உயர்வும் இல்லாத ஃப்ரீங்கிறது அப்படி தான் இருக்குது ஆனால் வந்து கேரளாவில் இதே ஐம்பத்தோரு யூனிட்லேருந்து நூறு யூனிட்டுக்குள்ள இருபது பைசா அதிகரிச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் இதே நெருக்கடி தான் இருக்குது அரசுக்கு அப்படி பார்க்குறப்போ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல கேரளாவில இப்படிங்க எங்களுக்கு நீதி சிக்கல் இருக்குங்க பத்து ஆண்டுகள் தம் அதிமுக அரசு ஆண்டதுங்க அப்படின்ற விளக்கத்தோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல நான் மட்டும் அறிக்கை பூம்ராங் போல பல நேரங்களில் நம்மை நோக்கி திரும்பிவிடக் கூடாது அப்படின்னு எச்சரிக்கை தேவை நீங்க ஒரு முறை எச்சரிக்கிறீங்க அப்புறம் வந்து கூட்டணி கழகத்திற்கும் அதன் கட்சிகளுக்கும் இடையே சிண்டு முடிந்து இந்த கிடைக்காதா என நாக்கை தொங்க விட்டு காத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் என்பதை பாலகிருஷ்ணன் அறியாதவர் அதுல சொல்றீங்க ஒரு அறிக்கையை வந்து ஒரு சிண்டு முடிஞ்சு விட்டு அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதை கூட்டணியை பிரிச்சு விட்டுருவாங்க முடியப்படவே இல்லையா இப்ப வந்து நான் இப்ப ஆரம்பத்திலேயே கூட சுட்டிக்காட்டினேன் இந்த தலைப்புல வந்து சகிப்பின்மையான எடுத்தெடுப்புல கேட்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இடம் இருக்கு வந்துட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன வந்து நீங்க வந்து அந்த அறிக்கையை வந்து விடுறது சம்மந்தமாக நாங்கள் ஏதாவது ஒரு ஹார்ஷான வார்த்தையை பயன்படுத்தணுமா இல்லை அவர் தான் பயன்படுத்துகிறார் பாலகிருஷ்ணன் அவர்களும் அதை பயன்படுத்தலை அவர் என்ன சொல்றாரு வந்துட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பெறுங்க அப்படின்னு கேட்குறாரு நாங்கள் ஏன் திரும்ப பெற முடியலைங்கிறதுக்கையும் கேரள அரசு இன்னும் இங்க கர்நாடகா பீகார் இது பீகார் இல்லைன்னா குஜராத் எல்லா மாநிலம் செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுத்துட்டார் இல்ல கொடுத்தாச்சு அதுல என்ன என்னோட நிறுத்தி இருந்திருக்கலாம் இல்ல நிறுத்தி இருக்கிறது இல்ல இப்ப ஒரு அறிக்கை வருது இல்லையா இப்போ கூட்டணி கட்சிகளுக்குள்ள சிந்துன்னா ஒரு ஒண்ணு இல்ல ஒரு கட்சிகளுக்கு ஒரு கட்சிக்குள்ளேயே இப்ப திமுகக்குள்ளே கூட ஒரு விஷயத்துல மாறுபட்ட அபிப்பிராயங்களை சொல்லக்கூடியவங்க இருக்காங்க கூட்டணிகள்ல மாறுபட்ட அபிப்பிராயங்கள் வரும் அப்போ ஒன்று சொல்லப்படுறப்ப வந்துட்டு அதுக்கு ஒரு பதிலை வந்து சொல்றோம் ஏன் இந்த சிந்து முடிகிற வேலையை செய்வாங்க அப்படின்னு சொன்னா இந்த கூட்டணியை உடைப்பதற்காக அதாவது பாராளுமன்ற தேர்தலின் போதும் சரி ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியாதல்ல சட்டமன்ற தேர்தலின் போதும் சரி அதற்கு முன்பும் சரி யாரெல்லாம் என்னென்ன செய்தார்கள் எந்தெந்த ஊடகங்கள் எல்லாம் அதற்கு பயன்பட்டன என்பது நன்றாக தெரியும் ஒரு சிறிய புகையை ஒரு பெரிய நெருப்பாக மாற்றுவது அவ்வளவு பலவீனமா இருக்கா கூட்டணி பலவீனமா இல்ல இருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் பத்தி பேசுறோம் ஒரு சின்ன உரசலை வந்து பாத்தீங்கன்னா பூதாகரப்படுத்தி மக்கள்கிட்ட காட்டுறது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆயிட்டாங்க ஆயிட்டாங்கன்னு தலைப்பு கூட ஒரு உதாரணம் அப்படி பார்க்கிற போது நம்முடைய கோல் என்பது நம்முடைய சவால் என்பது இன்றைக்கு மிக ஒரு சூழல ஒரு பக்கம் பேசுனது விளக்கம் கொடுத்தது எல்லாம் பிரச்சனை இல்லை தலைப்புல சகிப்பின்மையான்னு கேள்வி சகிப்பின்மைங்கிறது அதற்கான விஷயம் என்ன இருக்கு இருக்குதுல்ல அதாவது முதல் கேள்வி நீங்க ஒரு கேள்வி கேக்கறீங்க விமர்சனத்தை வந்து தாங்கிக்காமல் அல்லது மேல ஒரு குற்றச்சாட்டியா வைக்கிறீங்க அதுக்கு என்னுடைய பொறுப்பு என்ன இப்போ நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள்னே வச்சுப்போம் ஒரு நண்பரா கூட நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம் அதுக்கு நான் உங்ககிட்ட பதில் சொல்றேன் அந்த பதிலை விட்டு இது வெறுமனே இந்த பிரச்சனை மட்டுமல்ல இந்த கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இருக்குது அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் நம்ம எதிர்த்து நிற்க வேண்டிய சக்திகள்